ஸோ ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படின்னா, பஞ்சாயத் ராஜ் அண்ட் முன்சிபாலிட்டியோட ஆர்டிகல்ஸ், இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்த ஆர்டிகல்ஸுமே பார்க்க போகிறோம். ஓகே, பஞ்சாயத் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் நைன் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத் ராஜ் அண்ட் முன்சிபாலிட்டி பார்த்திங்கன்னா பார்ட் நைன் ஏ. இதோட ஆர்டிகல் 243 ஓ. இது பஞ்சாயத் ராஜ். ஓகே, முனிசிபாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படின்னா 243 P2 243 ZG. ஓகே, முனிசிபாலிட்டியோட ஆர்டிக்கல், அதாவது ஓ கருத்து பிலேருந்து ZG வரைக்கும் முனிசிபாலிட்டி ஆர்டிக்கல், 43லேருந்து ஓ வரைக்கும் பஞ்சாயத் ராஜ். ஸோ இதுக்கான ரெண்டுத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் பஞ்சாயத் ராஜ் ஃபுல்லாக எழுதிடுறேன். எழுதிட்டு அதுலேருந்து எப்படி முனிசிபாலிட்டி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், வந்து எழுதிட்டேன். ஓகே, ஒன்றும் இல்லை, ஆர்டிகல்ஸ் பாருங்கள். 243 ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 243லேருந்து 243 ஓ. அப்போ 243 தனியாக வந்து ஆர்டிக்கல் இருக்குது. அப்போ 243 ABCDEFGHIJKLMNO. ஓகேவா, பஞ்சாயத்து கொண்டா இது. ஸோ இப்போ வந்து 243 வந்து டெஃபினிஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆப்பிள் எப்பவுமே கிராம் கணக்கில் தான் வாங்க மாட்டோம், கிலோ கணக்கில் வாங்குவோம். அதுக்காக கிராம் சபா, சரியா? ஏஜி. அடுத்தது BCCC. ஓகே, BCCC. ஸோ பினா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் சினா காம்போசிஷன். டிஆர்னா டாக்டர், சரியா? டிஆர். அப்போ டிஆர் ரிசர்வேஷன் ஃபார் SC ST உமன். ஓகேவா? ED FD. FD ஃபெயில் ஆகிட்டோன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகே, ஃபெயில் ஆகிட்டால் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ED அப்போ ED னா ஆர்டி போடுற மாதிரி, அதுக்கான டியூரேஷன் டேர்மெல்லாம் நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஓகே, ED டியூரேஷன் டேர்மு, F னா டிஸ்குவாலிஃபிகேஷன், F னா ஃபெயிலு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. G னா கவர்மெண்ட்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட்டோட டியூட்டி என்ன, பவர் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதெல்லாம் சொல்கிறது G. ஓகேவா? H னா ஹார்ஸ்னு வச்சுக்கோங்க. ஹார்ஸுக்கு தமிழில் இன்னொரு சொன்னோம்னா வரி குதிரைன்னு சொல்லுவோம். வரி குதிரை, குதிரை வரி குதிரை, வரினா டாக்ஸு. ஓகே, H டாக்ஸு. ஐ அப்படின்னா இன்கம், இன்கம் எதை பற்றி சொல்லுது, ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி பேசுது. ஜேனா யார், என்ன சொல்லலாம் அப்படின்னா, JAனா ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, ஜெயலலிதாவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆடிட் பார்ப்பாங்க. ஓகேவா? அடுத்தது கே, கலைஞர் எலெக்ஷன் இருக்கார். ஸோ KE எலெக்ஷன். ரொம்ப லோ லெவலில் இருக்கிறது எது, யூனியன் டெரிட்டரி. அதுக்கான பஞ்சாயத்தை யார் டிசைட் பண்ணுவார், பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ணுவார். ஓகே, அடுத்தது இம்முன்னு சொன்னால் தான் எஸ்ஸுன்னு அர்த்தம், இம்னு சொன்னால் தான் எஸ்ஸு, நோன்னு சொல்லிட்டா. அப்போ நோ எதுக்கு அப்படின்னா, சில ஏரியாஸ்க்கு SC ST ஏரியாஸு லைக் டார்ஜிலிங் அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து இந்த ப்ராவிஷன்ஸ் வராது. ஓகே, ஏன்னா அங்கே வந்து மெஜாரிட்டியே வந்து இவங்களாக தான் இருப்பாங்க, அதனால். ஓகே, அடுத்து என் வந்து இந்த ஆக்ட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். NC நோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி, NC கண்டினியூஸாக ஆக்ட் வந்து நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு. ஓ அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் கோர்ட்டு, கோர்ட்டு வந்து தலையிட முடியாது. கோர்ட்டு ஓ, சரியா? இதை வந்து பஞ்சாயத்துக்கான ஷார்ட்கட். இப்போ வந்து முனிசிபாலிட்டி இதே இதை வந்து கூறுது. பட் எப்படி நம்ம ஆபச்சுக்கணும்னா, அதே மாதிரி 243 வந்து முனிசிபாலிட்டியோட டெஃபினிஷன். ஓகே, அடுத்தது PQ வந்து ஒரு இதை விட்டுருங்க, கிராம சபா வந்து முனிசிபாலிட்டி கிடையாது, அதனால நான் ஆபச்சுக்கணும். அதனால் அடுத்தது QRS விட்டுருங்க, QRS TUVWXYZZAZBZC. அப்புறம் DE மட்டும் வராது, FG. ஓகேவா? அப்படியே நீங்கள் போட்டுற வேண்டியதான், புரிஞ்சுதா? கிராம் சபாவில் வராது, அதனால் பிக்கு அப்புறம் கியூ இங்கேயும் அடுத்ததில் போட்டணும். QRS வராது, எஸ்க்கு பதிலாக TUVWXYZZAZBZC DE வராது, DUM EUM வராது, FG. அவ்வளோதான், இதுதான் வந்து ஈஸியான ஷார்ட்கட்டு. ஓகேவா? ஏன்னா ஆப்பிள் கிராம் கணக்கில் வாங்க மாட்டோம், BCCC, அப்புறம் டாக்டரு, ED RD போடுற மாதிரி, FD னா ஃபெயில் ஆனால் டிஸ்குவாலிஃபை, G னா கவர்மெண்ட்டுக்கு பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, H னா ஹார்ஸு, ஹார்ஸுங்க தமிழ் என்ன, வரி குதிரை. அப்போ வரினா டாக்ஸு, I னா இன்கம்மு, J னா ஆடிட்டர், புரியுதா? J னா ஆடிட்டர், ஜெயலலிதாவாக இருந்தாலும் ஆடிட்டர், இல்லைனா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிச்சுக்கோங்க. கலைஞருக்கு எலெக்ஷனு,
ஓகே லோ லெவலில் இருக்கிறது யூனியன் டெரிட்டரி. ஸோ அவங்களுக்கு பஞ்சாயத்தை யார் டிசைட் பண்ணுவா? பிரசிடெண்ட் தான் டிசைட் பண்ணுவார். அடுத்து எம்னா இம்முன்னு சொன்னால் எஸ்ஸு, இம்முன்னு சொல்லலாம் நோ. நோ எதுக்கு? எஸ்சி எஸ்டி ஏரியாஸ்க்கு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் கண்டினியூஷன் ஆஃப் ஆக்டு ஓ. ஸோ இதுக்கு எப்படி வந்து முனிசிபாலிட்டிக்கு போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க, இதே தான் வரும். ஆனால் சில விஷயங்கள் மட்டும் பிக்கு அப்புறம் கியூ வந்து கிராம சபா முனிசிபாலிட்டிக்கு வராது. அதனால் இதை எடுத்துட்டு பிலேருந்து கியூ ஆர் எஸ் டி யூ எஸ் மட்டும் வராது, டியூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் ஜெட்ஏ ஜெட்பி ஜெட்சி டியூஇ வராது, ZF அண்ட் ZG. ஓகேவா? இதுதான் வந்து பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிக்கான ஆர்டிகல்ஸ். ஸோ ஷார்ட்கட்ஸு. ஸோ தேங்க்யூ.